ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்க சாரா பேசுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் அப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து நான் அதுல கண்டிப்பா கொடுத்துருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி என்னுடைய மெம்பர்ஷிப்பா எனக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க, அதாவது ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுல மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க இப்ப வந்து கண்டினியூஸா இந்த வீடியோ பாருங்க. சுடிதார் பிளவுஸுக்கு வந்து 7.5 இன்ச் வந்து ஆம் ஹோல் வந்து அகலம் வச்சா வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் புரிஞ்சுக்கிட்டது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த 7.5 பிளஸ் அந்த 1.5 இன்ச் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ அகலம் வச்சா கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு கிளாத்து, நம்ம ஸ்லீவுக்கான கிளாத்தை வந்து ரெண்டு ஸ்லீவுக்கான கிளாத்தை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு நீங்கள் வந்து டேப்பை வந்து கிராஸாக வச்சு மெஷர் பண்ணுங்கள். அந்த கிராஸாக வச்சு நான் என்ன மெஷர்மெண்ட் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்லீவோட உயரத்தில் இருந்து 3.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு லைன் போட்டு அதில் கிராஸாக வைக்கும்போது உங்களுக்கு 7.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு 1.5 இன்ச்சு வரணும். அப்போ உங்களுக்கு வந்து டோட்டலாக பார்க்கும்போது 9 இன்ச்சு வந்து உங்களுக்கு அந்த கிளாத்தோட அகலம். அப்போ ஒரு 10 இன்ச்சு இருந்துச்சுன்னா தான் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்போ என்னன்னா 9.5 இன்ச்சு அல்லது 10 இன்ச்சு வந்து ஃபோல்டிங் பண்ணும்போது அந்த மெட்டீரியலோட வித்து வந்து ஒரு 10 இன்ச்சு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்பவும் போல் ஸ்லீவ் ஒன்று அதில் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்படி கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நம்ம ஜாயின் போடுற மாதிரி வரும். அந்த ஜாயின்டு ஸ்லீவ் எப்படி ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இந்த டவுட் தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.